அதுக்கு எங்க இத்தனை வாட்டி கால் பண்ணிருக்கீங்க? என்னடா பேசுற? நேத்து பார்ட்டில மீட் பண்ணோமேடா. பார்ட்டிலயா? ஏங்க நானும் எந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், எந்த பொண்ணு என்கிட்டயும் பேசாது. சாரி, நீங்க தப்பா கால் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து பார்ட்டில அவ்ளோ ஃபீல் பண்ணி பேசனியேடா. உன்னை வீட்ல டிராப் பண்ணதே நான் தான். அப்ப எதுவுமே ஞாபகம் இல்லையா உனக்கு? இரு வரேன் உன் வீட்டுக்கு. வீட்டுக்கு வரீங்களா? கட் பண்ணிருச்சு. யார் இவ? இவளாவே கால் பண்றா, இவளாவே கால் கட் பண்றா. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வேற வரேன்னு சொல்றாளே. ஒருவேளை போதையில ஏதாவது பண்ணிருப்பனோ? அதெல்லாம் போன வாய்ப்பே கிடையாது. நமக்கெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு வராது. கம்முன்னு குட் பாயால இருந்திருப்போம். என்ன கேலரி செக் பண்ணுவோம். என் போன்ல ஒரு பொண்ணோட செல்ஃபியா? பொண்ணு வேற பயங்கர அழகா இருக்கே. என்னென்ன பண்ணன்னு தெரியல. நேத்து இதுமே சத்தியம் குடிக்கவே கூடாதுரா. வீட்டுக்கு வேற வரேன்னு சொல்லிட்டா. பண்ண வேற மறைக்கணுமே. நேற்று வேற இவன் தெரிஞ்சானான்னு தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஐயோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்மளே ஹேர் கட்லாம் வேற பண்ணோம், பில்டரிங் பண்ணோம். எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியலையே. வீடு வேற ஒரே குப்பையா இருக்கு. ஐயோ அந்த பொண்ணு பேர் என்ன தெரியலையே. ஹாய், எஸ்கியூஸ் மீ. எவ்வளோ நேரம்? இல்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவுமே இப்படியே சொல்லிடுங்க. யா ப்ளீஸ் கம். உள்ள வாங்க வாங்க. ஓகே ப்ளீஸ். ஓகே வாஸ்துபடி இங்கே உட்காருங்க. நல்லா இருக்கும். வீடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஹார்ட் ஆஃப் தி சிட்டில. லோன்லாம் இல்ல, ஃபுல் கேஷ். அப்படியே கொஞ்சம் குப்பையா தான் கிடக்கும். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தான் கிளீன்லாம் நானே தான் பண்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க பேர் என்ன? நேமா. உண்மையாவே மறந்துட்டீங்களா? ஐயோ சாரிங்க. போதையில ஏதாவது பேசி உளறிட்டு இருந்திருப்பேன். ஆனா ஒரு டவுட்டுங்க. உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறதே அசிங்கமாக நினப்பாங்க. பட் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டுலாம் போயிருக்கீங்க வீடு வரைக்கும். உங்கள்கிட்ட ஏதோ தப்பா கேப்பா பேசலையே? தப்பாவா? எவ்வளோ க்யூட்டாக பேசுனீங்க தெரியுமா? க்யூட்டா? க்யூட்டா? ஐயோ நல்லா பார்த்து சொல்லுங்கள். இந்த முகரக்கட்டை கிட்ட தான் பேசுனீங்க நேற்று. நீங்களே நல்லா பாருங்க. இது நீங்கள் தானே? ஆமா மார்பிங்லாம் பண்ண முடியாது நானே தான் நீங்க பார்த்தேன். சரி விடுங்க, வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம இப்படி உட்கார வச்சிருக்கேன். காஃபியா காலையிலே குடிச்சு கழுவாம கிடக்குது. நான் ஆர்டர் பண்ற ஃபுட் ஓகே நம்ம சாப்பிடலாம். ஓகே என்ன மாதிரி ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? சாண்ட்விச். சாண்ட்விச்சா சூப்பருங்க, நல்லா இருக்கும் சாண்ட்விச். ஓகே நான் கூட பெருசாக ஆர்டர் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். சூப்பர்ப்பா, வெரி சீப். ஆ சூப்பர் வந்துடும். ஏசி போட்டா சரி. ஓகே a few moments later. சி எனக்கு வந்து சப்பியா இருக்கிற பசங்கள தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் பார்க்க கொழுக்கு முழுக்குன்னு கியூட்டா இருப்பாங்க. அதை விட்டுட்டு சிக்ஸ் பேக் இந்த டோன் பாடிலாம் எனக்கு பிடிக்காது. அப்படியா? ஆமா. ஐயோ 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 வணக்கம், கூச்சமா இருக்கீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம இருக்கீங்க. ஐயோ சாரிங்க சாரிங்க, இந்தாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வாங்க நீங்களும் சாப்பிடுங்க. இல்லைங்க நான் ஆல்ரெடி சாப்பிட்டேங்க, ஏற்கனவே சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படி இருக்கேன். இனிமேல் ஜிம்முக்கு போய் பாடி ரெடி பண்ணும். சே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. பிடிச்சது சாப்பிடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அட ஏங்க பிடிச்சதை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இப்படி இருக்கு. இதில் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லிக்கிட்டு. இதெல்லாம் சப்பியாக க்யூட்டாக தானே இருக்கு. க்யூட்டாவா? ஏங்க ஆஃபீஸில் பங்கமாக கலாய்க்கிறாங்க இவனால், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு வேறு மாதிரி கலாய்க்கிறாங்க இவனால். இவ்வளோ ஏங்க பெத்த அம்மாவே ஒரு நாளைக்கு 3 இட்லி போதும், உனக்கெல்லாம் பொண்ணு தேடி அலைய முடியலன்றாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இப்போ என்ன உங்களுக்கு உங்கள் வெயிட்டை குறைக்கணும் அவ்வளோதானே? அவ்வளோதானவா? ஏங்க வெயிட்டை குறைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா? என் தலைவன் எஸ்டிஆரே என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செஞ்சு வெயிட்டு மட்டும் போட்டுறாதீங்க, வெயிட்டு போட்டிங்கன்னா குறைக்கிறோன்னு நினச்சிடாதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கஷ்டம்தான், குறைச்சிடலாம்ல. குறைச்சிடலாம், பட் எப்படி? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உடம்பு குறைக்க. உங்களை கலாய்ச்சவங்க முன்னாடி மாஸ்க் காட்டுறோம். எஸ். ஐயோ இனிமேலே எங்கள் அம்மா வந்துட்டு வீடு வீடாக பொண்ணு தேடி அலையணும் அவசியம் இல்லை, ஒரே வீட்டுக்கு போனால் போதும். இல்லை 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 நத்திங். ஓகேங்க பட்டு ஓகே எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க? I'll help you with your diet charts. Jogging கூட உனக்கு கம்பெனி தரேன். சூப்பர், இப்படி ஒரு கம்பெனி இருந்தா ஜாக்கிங் எத்தனை கிலோமீட்டர் வேணா ஓடலாமே. சூப்பருங்க, தேங்க்யூ. பை த பை உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ என் பேரே தெரியாதா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நேற்று நடந்தது மறந்ததுக்காக பனிஷ்மெண்ட். ஏங்க இவங்க இப்படி கம்பெனிலாம் தரேன்னு சொல்லிட்டு ஜாகிங்க்கு கம்பெனி தரேன்லாம் சொல்லிட்டு பேர் சொல்லலாம் எப்படிங்க? ப்ளீஸுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வைங்க வைங்க வைங்க, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் அப்படியே ஒரு வாக் போயிட்டு வரக்கூடாது? கண்டிப்பா நானும் கிளம்பு. அப்படியா? ஆமா யா வாங்களே போலாம். ஒரு பொண்ணோட கையை பிடிக்க போறோம், பிடிச்சிடலாமா? அடிச்சிருவாளோ? இவ்வளோ வேகமாக வந்து பிரேக் போடுறான், ஃபுல்லாக டின்ட் அடிச்சு வச்சிருக்கான். ஹாய் யாருமா? உன்னோட பிரதரா? ஏ பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா, நீங்கள் கொடுத்த என்லைட்மெண்ட் ஸ்பீச்சில் தான் எங்கள் லவ்வே ஓடுது. லவ்வா? சொல்லவே இல்லையம்மா. நீ என்கிட்ட கேட்கவே இல்லையா? என்ன போகணுமா? போ. பாய். அவளா வந்தா, அவளா பேசினா, ஆனால் பேர் கூட சொல்லாமல் எவனோ ஒருத்தவன் குறுக்க வந்தா, அவன் தான் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. நான் ஏன் ஃபீல் பண்ணுறேன் தெரியலையே. இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு ஒத்தலைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களோட வீடியோஸோட அப்டேட்லாம் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்கு ஈஸியாக பார்த்துடலாம். அண்ட் எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் பண்ணுவோம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அண்ட் பாபாய் ஃப்ரம் ஆஷிகா. சூப்பர், நிவியா சொல்லிட்டாங்க. உடனே போய் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் போய் தெரிவிங்க, தெரியும். ஓகே, பாபாய், டேக் கேர். திவ்யா யாரு? உனக்கு எப்படி? உனக்கு ஒரு எக்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொன்னதே இல்லையா கதிர்? என்கிட்ட நீ எதுவுமே மறைச்சதில்லைன்னு சொன்ன, இதை மட்டும் எதுக்கு மறைச்ச? இல்லை, அப்படி